எத்தனை நினைச்சிருப்பீங்க என்னடா முக்காடு போட்டு உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. எஸ் நெத் ஃபுல்லாக இப்படி தான் இருந்தேன். சொல்லப்போனால் நெத் ஃபுல்லாக டிப்ரெஷன் இருந்தேன். யா என்ன ஆச்சு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். என்ன ஆச்சு அப்படின்னா, நேற்று ஒரு 10 மணி வரைக்கும் சந்தோஷமாக தான் இருந்தேன். எப்போ போல் 10 மணிக்கு மேலே எனக்கு எக்ஸாம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிது. எக்ஸாம்னு ஆரம்பித்தப்பவே எனக்கு மைல்டாக ஒரு டவுட் வந்தது, அஸ்வின் என்னமோ மாதிரி இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு. சரி என்ன ஆச்சு அப்படின்னு, சரி எக்ஸாம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நான் ஆரம்பித்தேன். ஃபர்ஸ்ட் பவர் கட், செகண்ட் வைஃபை இல்லை, பவர் கட்டனா வைஃபை இருக்காது, தேர்ட் ஃபோனில் சார்ஜ் இல்லை. ஸ்டார்டிங் அவ்வளோ அமோகமாக இருந்துச்சு பார்த்தீங்களா. சரி இதெல்லாம் போக, சரி எப்படியாவது பரீட்சையிலேயே சப்மிட் பண்ணிடலாம் அப்படிங்கிறேன். முக்கியமான ஒன்று ஆன்சர் தான், ஸோ அதுவே வரல. சரி அடித்து முடிச்சு பரீட்சை எழுதி முடிச்சாச்சு. சரி நம்ம எடிட்டிங்கை போடலாம் அப்படின்ட்டு உட்காந்தேன். கரண்ட் இல்லை, ஸோ ஃபோனில் சார்ஜ் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி நம்ம ரொட்டீன் அப்படியே சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 மணிக்கு சாப்பிட ஆரம்பித்தேன். சாப்பிட ஆரம்பித்தா ஓகே, கரண்ட் வந்துச்சு. என் லைஃப்பில் ஏதோ ஒளிவட்டம் தெரிஞ்ச மாதிரி கரண்ட் வந்தது. சரி எடிட்டிங் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ட்டு எடிட்டிங் முடிச்சிட்டேன். ஒரு 2 மணி நேரம் எடிட்டிங் முடிச்சிட்டேன். முடிச்சதுக்கப்புறம் என் மண்டக்குள்ள வந்து ஒரே நைக்கி நைக்கி நைன்னு இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவையில்லாம் என்னென்னமோ யோசிச்சுட்டு இருந்தேன். ஃபஸ்ட் நம்ம எப்படி இருந்தோம், இப்போ இப்படி இருக்கோம், ஏன்டா இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு லூசுத்தரமாக பேசிகிட்டு இருந்தேன் எனக்குள்ளேயே. இன்ஃபேக்ட் யாருக்குமே தெரியாது. என் ஃப்ரெண்ட் கூட ஈவினிங் ஃபோன் பேசினேன், ஸோ அவங்ககிட்ட இதை காட்டிக்கல. லூசுத்தரமாக பேசிகிட்டு இருந்தேன். என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரியுது, ஓ இதுக்கு பேர் தான் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். எப்படிலாம் இப்போ ஃபஸ்ட்டு நான் எப்படி இருந்தேன், இப்போ எப்படி இருக்கேன், ஏன் நம்ம இப்போ அப்படி இல்லை, ஸோ எனக்கே புரியல. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக புரியாது, சாரி கைஸ், உங்களுக்கும் புரியாது, ஸோ எனக்கே புரியல. அப்படி இருக்கும்போது எனக்கு திடீர்னு ஒரு யோசனை, ஏன்டா அஸ்வின் நீ 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. டேய் இப்படி தான் லூஸ் தரமாக யோசிச்சுட்டு இருந்தேன். சரி ஃபைனலி, சரி நம்ம வாட்ஸ்அப் தோழர்கள் இருப்பாங்க, இன்ஸ்டா தோழர்கள் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்குள்ளே போகிறேன். வாட்ஸ்அப்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா, சரி ஸ்டேட்டஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் காலம் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். எல்லாரும் உட்காரி வச்சுட்ருக்காங்க, புண்படுத்திகிட்டே இருக்கீங்களாடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி நம்ம வெளியே வந்து இன்ஸ்டாகிராம் மாதிரி நோண்டுவோம் அப்படின்ட்டு போய் இன்ஸ்டாகிராமில் மீம்ஸ் பார்த்தேன். எனக்கு ஆக்சுவலாக வந்து நான் டிப்ரெஷன் இருந்தால் மீம்ஸ் பார்ப்பேன். ஸோ மீம்ஸ் பார்க்கும்போது லோஃபிலி மீம்ஸ் சரி நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 மோட்டிவேஷன் வீடியோ பார்க்கலான்ட்டு ஒரு 4-5 மோட்டிவேஷன் வீடியோ போட்டேன். சுத்தம் முடிஞ்சு, நெட் ஓவர். வயசு இல்லை, ஒரு 19 வயசு பையனுக்கு அடுக்கடுக்க இப்படி அடி விழுந்து என்ன தான் பண்ணுவாங்க, ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. சரின்னு சொல்லிட்டு அப்படியே வாக்கிங் கிளம்பிட்டேன், தோட்டத்துக்கு வாக்கிங் கிளம்பிட்டேன். போனால் என்னென்ன தோணக்கூடாதோ எல்லாமே தோணுது. எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இந்த வேலையை நீ லாக்டவுனே ஆரம்பிச்சிருக்கலாமே, ஐ மீன் இந்த யூடியூப் பண்ணுறத நல்லா போயிருக்குமே அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு. என் மனசு என்கிட்ட கேட்கும்போது என்னால் ஒன்றுமே சொல்ல முடியல. அப்போ என்ன பிடுங்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு என் மனசு கேட்டது. ஸோ இன்ஃபேக்ட் அதுதான் உண்மை, என்னால் ஒன்றுமே சொல்ல முடியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ட கண்ட மெமரிஸ் என்னென்னமோ அது கச்சக்கமாக வந்துட்டுருக்கு. நீ எல்லாம் என்ன பிறந்தது அப்படிங்கும்போது இதுக்கு பேர் தான் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன், வீட்டுக்கு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் இதுக்கு மேலே முடிச்சுட்டு இருந்தேன்னா நீ மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7:45-8 o'clock சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு என் சரித்திரத்திலேயே 8:30 எப்படிக்குள்ள அன்னைக்கு தான் தூங்கினேன். அப்படிங்க மாதிரி ஏற்றக்கே தூங்கியாச்சு. காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா கொஞ்சம் ஓரளவுக்கு ரிலாக்ஸாக இருந்துச்சு. நேற்று நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்த்தேன், சரியான சிரிப்பு. டேய் என்னடா ஆச்சு உனக்கு, பைத்தியகாரனா நீ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதில் ஹைலைட்டு, ஏன் அஸ்வின் இன்னும் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணாமல் இருக்கு அப்படின்ட்டு. இல்லை மனசாட்சியோட பேசணுமா இல்லையா, எனக்கே கொஞ்சம் ஓவராக தெரிஞ்சு. ஸோ இந்த டிப்ரெஷன் பற்றி ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்போ ஒரு ஸ்பார்க் ஆச்சு. என்ன அப்படின்னா, லைட்னிங் மெமரிஸ் அது எந்த பக்கம் இருந்து வருது, எந்த பக்கம் போகுது, எதுக்கு வருது, எதுக்கு போகுதுனே தெரியாது. தேவையில்லாத மெமரிஸ் எல்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்துச்சு. அப்படி இருக்கும்போது தான் நான் நினச்சேன் ஃபஸ்ட்டே வீடியோ பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. எனக்குள்ளே ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை தோணுச்சு. என்ன அப்படின்னா, என்ன ஃபஸ்ட் இருந்தது கூட கம்பேர் பண்ணி பார்த்தேன். ஐ மீன் நான் ஃபஸ்ட்டு எப்படி இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கம்பேர் பண்ணி பார்த்தேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் லாக்டவுனில் எப்படி தெரியுமா இருந்தேன், நேரம் ஒரு 10 மணிக்கு எந்திரிச்சிருது, 10 மணிக்கு எந்திரிச்சிட்டு ஒரு 10:30 ப்ரஷ் பண்ணிட்டு எல்லாம் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறது, 10:30 சாப்பிட்றது, சாப்பிட்டு படுத்துறது, அப்படியே வந்து சுற்றி அடிச்சுட்டு ஃபோன் ஓட முடியாது, எங்கள் வீட்டில் வந்து டவர் இருக்காது. ஸோ அப்படியே வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு படுத்துறது, படுத்த 3 மணி வரைக்கும் நல்லா வந்து சொர்க்கலோகம் தான். போயிட்டு 3 மணிக்கு வந்து எந்திரிச்சேன் அப்படின்னா எதுவும் மறுபடியும் 2 சாப்பிட்டு அப்படியே சும்மா போட்டு நிறைய நடந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 மணிக்குள்ள ஸ்நாக்ஸ் முடிஞ்சிட்டு ஒரு 8:30 டின்னர் முடிச்சுட்டு படுத்துறது. ஸோ இந்த மாதிரி தான் நான் இருந்தேன் லாக்டவுனில். வெறுத்தே போயிடுச்சு. நான் யோசிச்சு பார்த்தேன் லாக்டவுனில் எப்படி இருந்தேன்னு சொல்லிட்டு, இப்போ எப்படி இருந்தேன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தேன். பரவாயில்லடா இப்போ தான் கொஞ்சம் மனசு மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்சம் மனசு தேத்திக்கிட்டேன். லாக்டவுனில் இருந்தாலும் இப்போ நினச்சி பார்த்தேன் அப்படின்னா கொடுமை, ஏன்னா நம்ம அப்படி இருந்தோம்னு தோணுச்சு. ஸோ
மச் பெட்டர், முதல் இருந்ததுக்கு இப்போ நம்ம பெட்டராக இருக்கும், இது போதும், இதை விட நம்ம நாளைக்கு பெட்டராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மோட்டிவேஷன். ஃபஸ்ட் நான் லாக்டவுன்லேயே யூடியூப் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். அப்போ எங்கிட்ட என்ன குறை அப்படின்னா, ஒரு வேலை எடுத்தேன் அப்படின்னா இன்னைக்கு பண்ணிக்கலாம், ஈவினிங் பண்ணிக்கலாம், நாளைக்கு பண்ணிக்கலாம், நாளானி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தள்ளி போட்டே போவேன். இப்போ வந்து நல்லாவே மாறி இருக்கு. இப்போ எப்படின்னா இன்னைக்கு இந்த வீடியோ முடிக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ முடிச்சு தான் அடுத்த வேலைக்கு போகிற மாதிரி. ஸோ அதான் நான் சொல்ல வரேன். என்ன அப்படின்னா, நேற்று இருந்ததுக்கு இன்னைக்கு நீங்கள் 1% டெவலப் ஆயிருந்தாலும் அது டெவலப்மெண்ட் தான். ஸோ அதாவது பாஸ்ட்டில் நடந்ததை நினச்சிட்டே ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா ஃபியூச்சரில் விளங்காமல் போயிடும், அதுதான் உண்மை. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், பிலீவ் யுவர் செல்ஃப் அப்படிம்பாங்க, உங்களை நீங்கள் நம்புங்க. அவன் பாடுறா நல்லா பண்ணுறானே, இவன் பாடுறீ சூப்பராக பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து உங்கள் கூட கம்பேர் பண்ணிட்டு நம்மளால் முடியாது என்னால் முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக முடியாமையே போயிடும். உங்களை நீங்கள் நம்புற வரைக்கும் அது முடியாமே போயிடுது. ஃபஸ்ட்டு என்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுக்கடா நம்ம இருக்கோங்கிற மாதிரி தோணும், ஒரு வேலையும் செய்ய மாட்டேன், காலேஜும் ஒழுங்காக போக மாட்டேன், ஸ்டடீஸும் நம்மளுக்கு சுட்டு போட்டாலும் வராது, ஸ்போர்ட்ஸ் இருந்தேன் அதுவும் போச்சு ஒரு ரீசனால். என்ன நான் இது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு எனக்கே தெரியல. இப்போ தான் என் லைஃப் ஏதோ லைட்டாக கொஞ்சம் மேலே வர மாதிரி ஒரு ஃபீல், அது பெருசாலும் ஒன்றும் இல்லை, ஏதோ உருப்படியாக நம்ம வேலை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி தான், ரெண்டே விஷயம் தான், நேற்று இருந்தது நீங்கள் இன்னைக்கு எப்படி இருக்கீங்க அண்டு உங்களை நீங்கள் எந்த அளவுக்கு நம்புறீங்க அப்படிங்கிறது தான். உங்களை நீங்களே நம்பினா மற்றவன் எப்படி நம்புவான், அதுதான் உண்மை. இப்போ வந்து உங்களை நீங்களே குறை சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னா மற்றவன் எப்படி உங்களை பாராட்டி பேசுவான். ஸோ இதுதான் வீடியோ பண்ணணும்னு எனக்கு பெருசாக மோட்டிவே இல்லை, இந்த வீடியோ பெரிய கான்செப்ட் வச்சு எதுவுமே பண்ண கிடையாது. ஸோ எனக்கு நேற்று என்ன நடந்தது, ஸோ அது எப்படி நான் எடுத்துக்கிட்டேன், அது எதை மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் தான். இந்த 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இடிக்குதுல்ல, சரி ஓகே, ஃபைனலி நான் இந்த யூடியூப்குள்ளே எப்படி வந்தேன் அப்படின்னு நான் சொல்லலாம்னு நினச்சேன். நம்ம இருக்க நம்பிக்கை தேவையா கோபி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நான் சொல்கிறேன், நான் வந்து நான் அதை வந்து சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கே சொல்லி முடிச்சிட்டேன், நான் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் அடிக்கடிக்க சொல்ல முடியாதுல்ல. யார் சாமி எங்கே வந்திருக்கான், சரி போவோம். ஸோ அன்னைக்கு நான் சொல்கிறேன் ஏன் நான் வந்து யூடியூப்குள்ளே வந்தேன், என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் யூடியூப்குள்ளே வர்றதுக்கு முக்கியமான ஒரு ரீசன் இருக்குது. ஸோ நான் என்ன அப்படிங்கிற நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். சீன் நெக்ஸ்ட் வீடியோ அடுத்த பை ஃப்ரம் யூ அஸ்வின்.